யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ள 13 மாணவர்களையும் எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் மீள இணைக்காவிடின் அனைத்து பீடங்களையும் முடக்குவோம் என தெரிவித்து பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் தேதி அசம்பாவிதங்கள் வந்து இப்போ கலப்பிட முதலாம் பேரிட விருந்துவாரத்தில் நடைபெற்றுள்ளது. அதுக்கான விசாரணைகள் வந்து நிர்வாகம் வந்து மேற்கொள்வதற்கு மாணவன்றியமானது முதன்முறையாக பூர்ண ஆதரவை வழங்கியிருந்தது. இன்று வரைக்கும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி கொண்டே இருந்துக்கின்றது. ஆனால் அன்று வந்து பல்கலைக்கழகத்தில் நடந்த அசம்பாவிதத்தில் மாணவன்றியம் என்ற ரீதியில் நானும் அங்கே நின்றேன். நான் நேரடியான சம்பவங்களையும் அவதானித்தேன். அங்கே நிறைய மாணவர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அப்படியான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று வந்து 13 மாணவர்களை வந்து தற்காலிகமாக அவர் இடநிறுத்தி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய மனநிலைமை மிகவும் மோசமான நிலைக்கே போயுள்ளது என்பதனை அவர்கள் எனக்கு அறிய தந்திருக்கிறார்கள். அத்துடன் வந்து இன்று கலப்பிட ஒன்றியமானது தற்காலிகமாக கலைக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தரோடு அறிவிக்கப்பட்டது. அது அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மாணவர் ஒன்றியம் என்ற ரீதியில் மாணவர் ஒன்றியமே இதுக்கான பொறுப்பை வந்து இப்போ கலப்பிடத்துக்கு ஏற்படுத்தியுள்ளது, பொறுப்பேற்றுள்ளது. இப்போ இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் போராட்டத்துக்கு பல மாணவர்கள் வந்து தமது ஆதரவை தெரிவித்திருக்கும் பட்சத்தில் மாணவ ஒன்றியமானது இதுக்கான போராட்டத்தை சேர்ந்து நின்று பூர்ண ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றது. இது வந்து இப்போ இவர் வந்து சில கோரிக்கைகளை முன்வைத்து எமது இன்று நாங்கள் டீன் வைஸ் சான்சலருக்கு நாங்கள் வந்து இவர்கள் கோரிக்கையாக மாணவர் ஒன்றியம் ஊடாக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையில் வந்து அவர் சொன்ன என்னன்னு சொன்னால், நிர்வாகங்களும் இதோடவான நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கிறார். நீர் நிப்பாடின குறிப்பாக குடிநீர் நிப்பாடினது, கரண்ட் இல்லை பவர் வந்து கட் பண்ணது, கதவை அடைச்சி மூடி உள்ளுக்க சாப்பாடு உள்ளுக்க கொண்டு அதை எல்லாமே உட்படுத்தினது. அவ்வாறு சில செய்திகளை வந்து உள்ளடங்கியதாக டீன் ஊடாக வைஸ் சான்சலருக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ அவர் அது அத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த 13 மாணவர்களும் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுத்தும் வரை தாங்கள் வந்து வகுப்பு பயிற்சியை செய்ய போகிறோம், தொடர்ந்து இப்படியான செயல்பாடை நாங்கள் செய்வோம்னு சொல்லி அவர்கள் எங்களை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பல்கலைக்கழக மாணவர் கலைப்பிட மாணவர்கள முதலாம் வருட வரவேற்பு நிகழ்வில் அசம்பாவித சம்பவங்களால் இந்த 4ஆம் வருடங்களைச் சேர்ந்த 13 மாணவர்கள் வந்து தற்காலிகமாக வகுப்பு தடை வைக்கப்பட்டுள்ளது. அதோட கலைப்பிடம் மாணவர் ஒன்றியம் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வந்து யூனியன் இல்லாத காரணத்தால் இந்த கலைப்பிடத்தினை வந்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொறுப்பை இது வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து இடைநிறுத்தியது வந்து ஒரு பூர்ணமான விசாரணை நடைபெறவில்லை. இந்த கண்ணாடி உடைவிட்டதென்ற ஒரு ஆதாரமாக நிரூபிக்கப்படவில்லை. உண்மையில் வந்து அந்த நேரத்தில் வந்து கலைப்பிடம் வந்து அந்த பொமிஷன் எடுத்து செய்தாலும் கூட அங்கே வந்து வேறு ஃபேக்கல்டி மாணவர்கள் நின்றிருந்தனர். எனவே ஒரு பூர்ணமான விசாரணை நடைபெறாத பட்சத்தில் எங்களுடைய 13 மாணவர்களையும் வந்து வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருப்பது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம். யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் இன்று புதன்கிழமை காலை தமது வாய்களை துணியால் கட்டி அமைதியான முறையில் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதோடு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக கண்டனத்தையும் வெளியிட்டனர். யாழ் பல்கலைக்கழகத்திற்கு கடந்த வாரம் புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வின் போது இடம்பெற்ற அசம்பாவிதத்தின் பின்னர் கலைப்பிட மாணவர்கள் 13 பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டதுடன் கலைப்பிடமும் துணைவேந்தரினால் கலைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வகுப்பு பரிஷ்கரிப்பானது இந்த தடைகள் கலைப்பிடம் ஒன்றியம் மீண்டும் ஒன்றிணைக்கும் வரையும் 13 மாணவர்கள் எம்மோடு சேர்ந்து படிக்கும் வரையும் தொடரும் என்றும், அது இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். அது திங்கட்கிழமைக்குள்ளே எங்கள் தீர்வு வழங்காவிட்டால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துடன் பூர்ண ஆதரவுடன் அனைத்து பீடங்களையும் முடக்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.